அப்படியா? அதெல்லாம் தலைவர் முதலமைச்சருடைய அவங்களுடைய முடிவுங்க. நான் எப்படிங்க சொல்ல முடியுது? ஒரு ஒரு இல்ல, அது அமைச்சரானதுக்கு அப்புறம் அந்த திட்டம் கிடையாது. ஒரு ஒரு பிறந்த நாளும் மக்கள் நலத்திட்டங்கள், அண்ணன் சேகர் பாபுனு ஒரு ஒரு பிறந்த நாளுக்கும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்யும் போது எந்த நிகழ்ச்சியை கலந்துக்கும் போது ஒரு திருப்தி இருக்கு. ஒரு செய்தியும் இல்ல, பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நீங்க தெரிவிச்சிருக்கேன், நன்றி தெரிவிச்சேன். நம்முடைய டிசம்பர் 17 நம்முடைய இளைஞரணி மாநாடு நடக்க போகுது சேலத்துல. அதற்கு என்னுடைய இளைஞரணி சகோதரர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்க அத்தனை பேரும் எழுச்சியோட கலந்து கொள்ள வேண்டும் தெரிவிச்சேன். ஏங்க, உங்க கோரிக்கைங்க அது.